மினி வணக்கம் கமாடிட்டி மார்க்கெட் ப்ளஸ் சீக்குட்டி மார்க்கெட்டில் இன்றைக்கி மார்னிங் வந்து ட்ரெண்ட் அனலைஸ் பண்ணி சொல்லியிருந்தோம் அது எந்த அளவுக்கு அச்சீவ் ஆச்சு எந்த ஆப்ஷன் ஸ்ட்ரைக் ப்ரைஸ் எடுத்துருக்கலாம் நம்ம குரூப்பில் என்ன சொன்னோம் அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்க நியூ நண்பர் நம்மளோட சேனலை பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க இது நம்மளோட சேனல் எம் எம்சிக்ஸ் ட்ரேனிங் அகாடமி இன் தமிழ்நாடு இன்றைக்கி மார்னிங் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரேடிங் வியூ வச்சு நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ரீ ஆஃப் இண்டிகேட்டரில் ஒரு எப்படி வந்து ஒரு ட்ரெண்ட் அனலைஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்த்தோம் இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ஓன் சாஃப்ட்வேர் இது ஏடிஎக்ஸ் பியூர் பாயிண்ட் சூப்பர் ட்ரெண்டு இந்த மூணு இண்டிகேட்டருமே கண்டிஷன் வந்தால் மட்டும் தான் என்ட்ரி எடுக்க சொல்லியிருக்கோம் அந்த வகையில் ஃபஸ்ட்டு நிஃப்டி நம்ம பார்க்கறோம் பொறுத்த அளவுக்கு ஃபிஃப்டி மினிட்ஸில் என்ன சூப்பர் ட்ரெண்டு ரெட்டாக மாறிடுச்சு ஏடிஎக்ஸ் நல்லா ஸ்ட்ராங் ஆகிடுச்சு அடுத்து ஃபைவ் மினிட்ஸ் ஃபைவ் மினிட்ஸை அளவுக்கு வச்சு பார்த்தோம் அப்படின்னா ஆல்மோஸ்ட் ட்ரெண்ட் வந்து கன்ஃபார்ம் ஆயிடுச்சு அப்போ நம்ம வந்து என்ட்ரி அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நம்மளோட டார்கெட் வந்து இருபத்தொன்று நானூறு அந்த டார்கெட்டுக்கு நம்ம ஆப்ஷன்ஸ் வந்து நம்ம பை பண்ண சொல்லியிருக்கோம் ஃபிஃப்டி ருபீஸில் இருந்தது ஆல்மோஸ்ட் க்ளோசிங்கில் ஃபிஃப்டி ஃபோர் ருபீஸில் க்ளோசிங் ஆயிருக்கு இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா அதே மூணு இண்டிகேட்டரும் நம்மளுக்கு கன்ஃபார்ம் ஆகும் சரிங்களா அது கன்ஃபார்ம் தான் நம்ம என்ட்ரி கொடுத்துருக்கோம் இப்போ அந்த வகையில் வச்சு பார்த்து பார்க்கும் பட்சத்தில் கிட்டத்தட்ட ஒரு ஒன் ஹவரில் நம்ம செக் பண்ணும் பட்சத்தில் கிட்டத்தட்ட உங்களுக்கு ரிசிஸ்டன்ஸாக பிரேக் அவுட் ஆயிருக்கு பல டைம் நம்ம சொல்லியிருக்கோம் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு ஒரு சப்போர்ட் டிஸ்டன்ஸ் வச்சு தான் ட்ரேட் ஆகுங்கிறது லாஸ்ட் வீக்கில் நம்மளோட ஃபியூச்சரில் வந்து டார்கெட் அச்சீவ் ஆச்சு ஆனால் ஆப்ஷன்ஸில் ப்ரீமியம் கிடைக்கல ஆனால் இந்த டைம் நமக்கு ஆப்ஷன்ஸை பொறுத்தளவுக்கு ரிசிஸ்டன்ஸை பிரேக் அவுட் ஆகிருக்கு என்ட்ரி லெவல் வந்து பார்த்திங்கன்னா இருபத்தொம்பதில் பை வந்தாலுமே நம்ம எடுக்க சொன்னது ஐம்பது ரூபாய்க்கு மேலே சரிங்களா நாற்பத்தி ரெண்டுக்கு மேலேயே பிரேக் அவுட் ஆயிருச்சு அப்போ இந்த இடத்துல நம்ம என்ட்ரி எடுக்க சொல்லியிருக்கோம் ரிஸ்க் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைவ் தௌசண்ட் தான் அதாவது ஹண்ட்ரடு குவான்டிட்டி இன்ட்டு ஃபிஃப்டி ஃபைவ் தௌசண்ட் ரிஸ்க்கு லாஸ் ஆச்சுன்னா அதில் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ரெண்டாயிரத்து ஐநூறுவா ப்ராஃபிட் வந்துச்சுன்னா நம்மளோட டார்கெட் பிரகாரம் மேபி அதிகபட்சமாக போச்சு அப்படின்னா ஒரு இங்கே தான் நம்மளோட ஸ்ட்ராட்டஜி பிரகாரம் இரநூத்தி முப்பது வரைக்கும் காமிக்குது சரி செக் பண்ணி பார்ப்போம் சரிங்களா அது எந்த அளவுக்கு டவுன் ஆகுது அப்படின்ட்டு எதனால அப்படின்னா ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் கிடையாது இப்போ ஒரு நம்ம ஒரு ஒன் ஹவரில் நம்ம செக் பண்ணும் பட்சத்தில் என்ன சார் அப்படின்னா கீழே வந்து மந்த்லியோட பியூர் பாயிண்ட் இருக்குது இது மேலே இருந்துச்சுன்னா இதையும் தாண்டி பிரேக் அவுட் ஆகிறப்ப இன்னும் பெரிய ப்ராஃபிட் கூட கிடைக்கலாம் தப்பு இல்லை இந்த இந்த பியூர் பாயிண்ட்டை தொடும் பட்சத்தில் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த இரநூத்தி முப்பதுங்கிறது இன்னொரு இரநூறு பாயிண்ட் கீழே இறங்கும் பட்சத்தில் பிரீமியம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு மிக அதிகமாகவே இருக்குது சரிங்களா சரி வெயிட் பண்ணி பார்ப்போம் ஆக மொத்தம் ரிஸ்க் என்னமோ ஃபைவ் தௌசண்ட் இல்லை சார் ஒரு டென் தௌசண்ட் நான் ரிஸ்க் எடுத்திருக்குன்னா ஐயாயிரம் ரூபா தான் ரிஸ்க்கு சரிங்களா அது நம்ம பல டைம் நம்ம சொல்லியிருக்கோம் ஆப்ஷன்ஸை பொறுத்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ணி ஒரு ஃபிஃப்டி ருபீஸில் பை பண்ண சொல்லியாச்சு சரி வெயிட் பண்ணி பார்ப்போம் கண்டிஷன் எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பேங்க் யூஃப்ட்டி பேங்க் பேங்க்ய பொறுத்தளவுக்கு இன்றைக்கி என்ன சார் சொல்லியிருந்தோம் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ஏழு எட்நூறுக்கு கீழே சரிங்களா நாற்பத்தேழு எட்நூறுக்கு கீழே பிரேக் அவுட் ஆச்சுன்னா செல்லுன்னு நம்ம சொல்லியிருந்தோம் சூப்பர் அட்டண்டு ஏடிஎக்ஸ் எல்லாமே கண்டிஷன் கரெக்டாக இருக்குது அடுத்து ஃபைவ் மினிட்ஸோட சூப்பர் டென்ட் தான் ஸ்டாப் லாஸ் இது எப்போ நம்ம எக்ஸிட் ஆகணும் அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம் சரிங்களா ஒரு ப்ராஃபிட்டை பார்த்ததுமே புக் பண்ணக்கூடாது லாஸ் ஆச்சுன்னா நம்ம இமீடியட்டாக மினிமம் லாஸில் வெளியில் வரணும் அதுக்கு ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ட்ரெண்ட் தான் அந்த ட்ரெண்ட் எப்போ வந்து ரெட்லேருந்து க்ரீனாக மாறுதோ அப்போ பொசிஷனை விட்டு எக்ஸிட் ஆயிடணும் அதே மாதிரி நிஃப்டியை பொறுத்தளவுக்கும் அதே தான் சரிங்களா ஃபைவ் மினிட்ஸ் வச்சு பார்க்கும் பட்சத்தில் இது எப்போ வந்து ரெட்லேருந்து க்ரீனாக மாறுதோ அப்போ நம்ம பொசிஷனை விட்டு எக்ஸிட் ஆகிடணும் அப்போ நிஃப்டி பேங்குடியை பொறுத்தளவுக்கு ஆல்மோஸ்ட்டு செல் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு இதில் என்னென்னா ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் இல்லை செவன்ட்டி பர்சன்டேஜ் ஏன்னா மந்த்லி பியூர் பாயிண்டையும் தாண்டி போகும் பட்சத்தில் நம்மளுக்கு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் இந்த இடத்துல ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் கிடையாது செவன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் ரிஸ்க் சரிங்களா சரி பார்ப்போம் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கூடாயில் இப்போ கூடாயில் பொறுத்தளவுக்கு என்ன சார் அப்படின்னு வச்சு பார்த்தோம்னா ஆல்மோஸ்ட்டு செல்லுக்கு ஒரு ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கொடுக்கலாம் தப்பில்லை ஃபஸ்ட்டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ்லாம் நம்ம பார்ப்போம் ஃபிஃப்டின் மினிட்ஸை பொறுத்தளவுக்கு சூப்பர் ரெண்டு ரெட்டு பியூர் பாயிண்ட்டுக்கு கீழே ப்ரைஸு ஏடிஎக்ஸ் எல்லாமே சப்போர்ட் பண்ணுது சரிங்களா இதில் வந்து பார்த்திங்கன்னா சடனாக டவுன் ஆயிருக்கு இதில் வந்து பார்த்திங்கன்னா அப்படி இறங்கும் பட்சத்தில் ஒரு ஃபைவ் மினிட்ஸோட சூப்பர் டென் நம்ம ஸ்டாப்லாஸாக வச்சுக்கலாங்கிறது நம்ம பல டைம் நம்ம சொல்லியிருக்கோம் ஆறாயிரத்து பிரேக் அவுட் ஆச்சுனாவே நம்ம ஒரு செல் சான்ஸ் எடுத்துக்கலாம் எடுத்துக்கிட்டு லாஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆறாயிரத்தி தான் ஸ்டாப் லாஸ் சரிங்களா இப்போ நீங்கள் இந்த இடத்துல நீங்கள் என்ட்ரி எடுத்தாலுமே ஆறாயிரத்தி நாற்பது நீங்கள் ஸ்டாப் லாஸாக வச்சுக்கணும் சரிங்களா எவ்வளோ தான் நீங்கள் கான்ஃபிடென்ட்டாக டெக்னிக்கலாக ஹண்ட்ரட் பர்சன்டேஜாக நம்ம என்ட்ரி எடுத்தாலுமே கம்பல்சரி ஸ்டாப்லாஸுங்கிறது ரொம்ப முக்கியம் எதுனால இந்த ஸ்டாப் லாஸ்னால் நம்ம ஸ்ட்ராட்டஜி பிரகாரம் எந்த ஒரு ஸ்ட்ராட்டஜியாக இருக்கட்டும் ஒரு ஹேண்டில் ஆகிற இருக்கட்டும் வேற ஹேண்ட் இண்டிகேட்டரே இல்லாமல் கூட சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டா ஒரு ஸ்ட்ராட்டஜியாக ஃபாலோ பண்ணாங்க அதுலேயும் வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ் வரத்தான் செய்யுது இருந்துட்டாலும் ஏதாவது ஒரு பாசிட்டிவ் நியூஸ் நெகட்டிவ் நியூஸ் வரும் பட்சத்தில் தான் நம்மளுக்கு சார்ட் ஒர்க் ஆகாது சரிங்களா ஏன்னா சப்ளை டிமாண்டை வச்சு நம்ம கூட ஆயில் நேச்சுரல் கேஸ்லாம் நிறைய விஷயங்கள் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு அதனால தான் அந்த லாஸ் ஒரு ஸ்ட்ராட்டஜியாக ஃபாலோ பண்ணுறோம் ஒருவேளை எதிர்வாராமல் எது வேண்டாலும் நடக்கலாம் சரிங்களா அதுக்கு தான் அந்த ஸ்டாப்லாஸ் வைக்க சொல்கிறது சரி அப்போ கூட ஆயில் செல் ஆக்டிவேட்டட் இதை நம்ம குரூப்பில் காலையிலேயே கொடுத்துட்டோம் சரிங்களா சரி அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நேச்சுரல் கேஸ் இப்போ நேச்சுரல் கேஸை பொறுத்தளவுக்கு என்ன சார் அப்படின்னு வச்சு பார்த்தோம்னா இரநூத்தி முப்பத்தி ஆறில் ட்ரேட் ஆகுது லாஸ்ட் வீக்கோட டார்கெட் இஸ் கம்ப்ளீட்டட் இந்த வாரத்தில் வந்து பார்த்திங்கன்னா இதை பிரேக் அவுட் ஆகட்டும் இரநூத்தி நாற்பத்தி ஒன்று பிரேக் அவுட் ஆச்சுன்னா பை பண்ணிக்கலாம் இரநூத்தி நாற்பத்தி ஏழு இரநூத்தி ஐம்பத்தேழு இரநூத்தி அறுபத்தி மூணு வரைக்கும் ஆல்மோஸ்ட் இரநூத்தி எழுபது வரைக்கும் டார்கெட் நம்ம சொல்லியிருந்தோம் பட் இன்னும் பிரேக் அவுட் ஆகலை சரிங்களா இதை பிரேக் அவுட் ஆகாமல் என்ட்ரி எடுக்க முடியாது மேபி நாளைக்கு நம்மளுக்கு கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது முன்னாடியே கூட சரிங்களா சரி வெயிட் பண்ணி பார்ப்போம் இப்போதைக்கு இன்றைக்கி நீங்கள் பை பண்ணணுன்னா இப்போ ஃபிஃப்டின் மினிட்ஸில் ஏடிஎக்ஸ் இருக்குது ஆனால் சூப்பர்டண்டு ரெட்டில் இருக்குது இப்போ சூப்பர் டண்டு க்ரீனாக மாறினதுக்கப்புறம் நீங்கள் என்ட்ரி எடுத்துக்கலாம் தப்பில்லை ஃபர்ஸ்ட்டு டார்கெட்டு இரநூத்தி நாற்பத்தொன்னு அதை தாண்டிச்சு அப்படின்னா இரநூத்தி நாற்பத்தேழு இரநூத்தி ஐம்பத்தி மூணு இரநூத்தி அறுபது இதான் அதிகபட்சமான டார்கெட் சரி வெயிட் பண்ணி பார்ப்போம் ஆனால் இப்போதைக்கு நம்ம என்ட்ரி எடுக்கலாமான்னா இங்கே வந்து சூப்பர் டண்டு இன்னும் வந்து இல்லை ஆனால் ஏடிஎக்ஸ் ஆல்மோஸ்ட் நார்மலாக ஒரு பைல தான் இருக்குது சரிங்களா மீடியமில் இருக்குது கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்ப்போம் ஆக மொத்தம் நேச்சுரல் கேஸை பொறுத்தளவுக்கு பை அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் கூடாயில் பொறுத்தளவுக்கு செல் சொல்லிவிட்டோம் நேச்சுரல் கேஸை பொறுத்தளவுக்கு பை சொல்லியிருக்கோம் பையில் இந்த இடத்துல இருந்து என்ட்ரி எடுக்க முடியாது அதுதான் ரொம்ப கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா கரண்ட்டு ப்ரைஸில் எடுக்கலாமா ட்ரெண்டு அப் ட்ரெண்டு அப்போ எந்த இடத்துல நம்ம பை பண்ணால் இப்போ ப்ராஃபிட் புக்கிங் நடந்துகிட்டு இருக்குது அப்போ நடக்கிறப்ப நம்ம என்ட்ரி எடுக்கலாமா எடுக்க முடியாது இறங்கி மீண்டும் திருப்பி பை ஆகும் அந்த இடத்துல நம்ம பை பண்ணணும் சரிங்களா சரி அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கோல்டு சில்வரை பொறுத்தளவுக்கு ஃபாரெக்ஸு ட்ரேடிங்கில் எப்படி வந்து சார்ட் இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து தான் நம்ம என்ட்ரி எடுக்க சொல்லிட்டு வரோம் இப்போ அந்த வகையில் இன்றைக்கி மார்னிங் சொல்லியிருந்தோம் இரநூத்தி முப்பத்தி ரெண்டுக்கு கீழே ப்ரேக் அவுட் ஆச்சுன்னா செல் தான்ஸு அப்படிங்கிறது அந்த டார்கெட் இஸ் கம்ப்ளீட்டட் சரிங்களா இப்போ கோல்டை பொறுத்தளவுக்கு ஒரு நல்ல ஒரு ப்ராஃபிட் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருந்துச்சு காலையிலே நம்ம செல் சான்ஸ் தான் கொடுத்துருந்தோம் குரூப்பில் சரிங்களா இப்போ பத்து டாலர் இறங்கியிருக்கின்ற பட்சத்தில் கோல்டை பொறுத்தளவுக்கு ஒரு நூற்றம்பதுலேருந்து இரநூறு பாயிண்டு டார்கெட் முடிஞ்சிருச்சு அப்போ வந்து கண்டிஷன் கரெக்டாக வரணும் இது வந்து கரெக்டாக வந்தனால நம்ம வந்து ஒரு ஃபீஸ்ஃபுல்லான ப்ராஃபிட் புக் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருந்துச்சு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட டார்கெட் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா இரநூத்தி பதினேழு செகண்ட் டார்கெட் வரைக்கும் முடிஞ்சிருச்சு இப்போ இந்த இடத்துல ஒரு புக் பண்ணிட்டு மீண்டும் ஒரு செல் சான்ஸ் எடுக்கலாமா சார்ங்கிறத பார்த்தோம் அப்படின்னா மீண்டும் ஈவினிங் மார்க்கெட்டில் ஒரு வேலை இதை பிரேக் அவுட் ஆகணும் சரிங்களா கிட்டத்தட்ட இரநூத்தி பதினேழு அந்த டார்கெட் முடிஞ்சிருச்சு இப்போ இதை தாண்டிச்சு அப்படின்னா மீண்டும் ரெண்டாயிரம் வரைக்கும் இன்னும் ஒரு பாஞ்சு டாலர் இறங்குறதுக்கு சான்சஸ்ஸாக இருக்கும் இந்த இடத்துல நம்ம புக் பண்ணிக்கலாம் ஒரு ப்ரொசீஜரை பார்த்தோம் அப்படின்னா சூப்பர் டண்டு மூணு பியூர் பாயிண்ட் கீழே சூப்பர் டண்டு ரெட்டு எக்ஸ் எல்லாமே கன்ஃபார்ம் ஆகிடுச்சு அடுத்து ஃபைவ் மினிட்ஸோட சூப்பர் டண்டு இப்போ ஃபைவ் மினிட்ஸில் வந்து எப்போ வந்து சூப்பர் டண்டு ரெட்லேருந்து க்ரீனாக மாறுதோ அப்போ வெளியில் வந்துடும் இப்போ காலையிலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ஃபீஸ்ஃபுல்லான என்ட்ரி எக்ஸிட் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டில் செல் கொடுத்தோம் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா பதினஞ்சு டாலர் அவ்வளோதான் கண்டிஷன் கரெக்டாக இருக்கு சரிங்களா இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெண்ட் வந்து ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் செல்லாக மாறிடுச்சு அதே மாதிரி சில்வர் சில்வர் பொறுத்தளவுக்கு என்ன சார் அப்படின்னு வச்சு பார்த்தோம்னா பிப்டி மினிட்ஸ் ஸ்ட்ராட்டஜி ஃபிஃப்டி மினிட்ஸ்ல என்ன சார் ஃபிஃப்டி மினிட்ஸில் இப்போ தான் செல் ஆகுது இன்னும் வந்து இது ஹண்ட்ரட் பர்சன்டேஜ்னா கிடையாது ஆனால் கோல்டு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் செல் சான்ஸ் சரிங்களா சரி இது தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஃபாரெக்ஸ் ட்ரேடிங்காக இருக்கட்டும் கமாடிட்டி கரன்சி ஈக்குவிட்டி எல்லாத்துக்குமே ஸ்ட்ராட்டஜி ஒன்று தான் அது வந்து டிசிப்ளினாக எப்படி ஃபாலோ பண்ணுறோம் தான் ரொம்ப முக்கியமான விஷயமா நம்ம பார்க்குறோம் ஈவினிங் மார்க்கெட்டை கொஞ்சம் கவனமாக கேர் எடுத்து பண்ணுங்கள் ஏன்னா மார்க்கெட்டில் ப்ராஃபிட்டும் அதிகம் ரிஸ்க்கும் அதிகம் சரிங்களா கவனமாக நம்ம பண்ணணும் இப்போ இந்த இடத்துல வச்சு பார்க்கும் பட்சத்தில் ஒரு ரேஞ்ச் பவுண்டில் ட்ரேட் ஆகி மீண்டும் கொஞ்சம் ரிவர்ஸ் ஆகி கூட இறங்கலாம் கம்பல்சரி ஸ்டாப்லாஸாக நீங்கள் வச்சுக்கோங்க சரிங்களா தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணிட்டு வாங்க மீண்டும் ஈவினிங் மட்டுமில்லை சந்திப்போம் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் நன்றி நம்மளோட குரூப்பில் ஜாயின் பண்ண குரூப்பாக நான் வாட்ஸ்அப் முறைக்கு ஷேர் பண்ணுங்கள் இது வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக பை அண்ட் சிக்னல் இந்த சிக்னலில் பை என்ட்ரி டார்கெட்டு ஸ்டாப் லாஸ் இது மூணு மட்டும் வந்துடும் அதுக்கு ஒரு கண்டிஷன் இருக்குது அந்த கண்டிஷன் வந்தால் மட்டும் நம்ம என்ட்ரி எடுக்க சொல்லலாம் இப்போ அதை தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கால் ஆப்ஷன் அதாவது சாரி புட் ஆப்ஷனுக்கு ஃப்ரெண்ட்ஸ் கொடுத்துருக்கோம் கண்டிஷன் கரெக்டாக பர்ஃபெக்டாக இருந்தது கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் ஹவர்லேருந்து எல்லாமே ப்ரேக் அவுட் ஆயிடுச்சு நாற்பத்தி மூணுக்கு மேலே அதனால் பை பண்ணியிருக்கோம் ஐம்பது ரூபாயில் லாஸ் ஆச்சுன்னா ஃபிஃப்டி பர்சன்டேஜ் லாஸ் ரெண்டாயிரத்தி ஐநூறு ப்ராஃபிட் வந்துச்சு அப்படின்னா அது லிமிட்டே கிடையாது சரிங்களா ஐம்பது ரூபாயில் இருக்கிறது நூறுரூவாயாகலாம் ரூபாயாகலாம் நம்மளோட அதிகபட்ச டார்கெட் ஒரு இரநூத்தி ஐம்பது வரைக்கும் சரி வெயிட் பண்ணி பார்ப்போம் அது எந்த அளவுக்கு அச்சீவ் ஆகுதுங்கிறத மீண்டும் ஒரு வாழ்த்துக்கள் நன்றி